வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சூரஜ் ஒரு நாள் கொங்கணவர் சித்தர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டுருச்சு கொங்கணவர் கொக்கை மொறச்சு ஒரு பார்வை பார்த்தாரு அடுத்த நிமிஷமே அந்த கொக்கு கருகி கீழே விழுந்துருச்சு ரொம்ப நாள் பசி தண்ணி இல்லாமல் தவம் புரிஞ்சதுனால கொங்கனவருக்கு அந்த நேரத்தில் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சுது சரி ஊருக்குள்ளே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி ஊருக்குள்ளே வந்தார் நம்ம கொங்கனவர் அவர் முதல்ல பார்த்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அம்மா எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் அந்த வீட்டில் இருந்து எந்த சத்தமும் வரலை யாரும் உள்ளே இருந்தும் வரலை உடனே கொங்கணவர் மறுபடியும் கூப்பிட்டாரு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு அப்போவும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருந்தது சரி இந்த வீட்டில் எதுவுமே கிடைக்காது அதனால் அடுத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே முறைச்சி பார்த்தாரு நம்ம கொங்கணவர் அப்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு சாப்பாடோடு வந்தாங்க அவங்க கொங்கணவர் முகத்தை பார்த்து கேட்டாங்க கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு இதை கேட்ட கொங்கனவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் காட்டுக்குள்ள ஒரு கொக்கை எரித்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு அந்த அம்மா கிட்டையே கேட்டாரு அம்மா நான் அந்த காட்டுக்குள்ள கொக்கை எரிச்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இப்போ அதெல்லாம் விளக்குறக்கு நேரம் இல்லை இந்த தெருவோரத்துல போனீங்க அப்படின்னா தர்ம வியாதன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் எல்லாத்தையுமே சொல்லுவார் பசியோடு இருக்கீங்க முதல்ல இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொங்கணவர் நேராக தர்மவியாதன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு போனாரு அவரை தேடிக்கிட்டு போகும்போது தெரு ஓரத்தில் ஒரு கறிக்கடையில் கறி வெட்டிக்கிட்டு இருந்தார் தர்மவியாதன் கொங்கணவர் அந்த கறிக்கடை பக்கத்தில் போன உடனே தர்மவியாதன் கொங்கணவரை பார்த்து கூப்பிட்டாரு அடடே வாங்க கொங்கணவரே வாசுகி அனுப்பிச்சு வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் கொங்கனவருக்கு மறுபடியும் அதிர்ச்சியா இருந்தது என்ன பத்தி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு தர்மவியாதன் சொன்னாரு நீங்க முதல்ல பார்த்தவங்க தான் வாசுகி அதாவது திருவள்ளுவருடைய மனைவி அவங்க தான் நீங்கள் சாப்பாடு கேட்குற நேரத்துல அவங்க உள்ள திருவள்ளுவருக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு தூய்மையான பத்தினி அவங்களுடைய கணவனுக்கு வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே அவங்க சரிவர செய்கிறதுனால அவங்களுக்கும் சித்த சக்திகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் தர்மவியாதன் அப்போது கொங்கனவர் கேட்டார் சரி உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தர்மவியாதன் சொன்னார் அது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும் இப்போது நீங்கள் நான் ஒரு பெரிய சித்தன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நான் ஒரு கர்மயோகி கறி வெட்டுறது அப்படிங்கிறத என்னுடைய தர்மம் இது ஒரு கொச்சையான தொழிலாக நான் நினச்சி பண்ணுறது இல்லை அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லாத்தையுமே நான் எந்த நிலையிலிருந்து சரியாக பார்த்துக்கணுமோ அந்த நிலையிலிருந்து நான் பார்த்துக்கிறேன் யார் ஒருத்தன் தன்னை அறிஞ்சு அவனுடைய கடமைகளை சரியான முறையில் செஞ்சுட்டு வர்றானோ அவனுக்கும் சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்பேற்பட்ட கொங்கணவர் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கணவருடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியலை கொங்கணவருடைய அப்பாவும் அம்மாவும் இரும்ப உருக்கி பாத்திரம் செய்கிற வேலையில் இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தே கொங்கணவரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு துணையாக இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவங்க கோவில் பக்கத்தில் எப்பவுமே பாத்திரங்களை விற்கிறது வழக்கம் அதனால அங்கே வர்ற ரிஷிகள் சன்னியாசிகள் இவங்க கூட கொங்கனவருக்கு அதிகமான தொடர்பு ஏற்பட்டுச்சு அவங்க பேசி நிறைய ஆன்மீக தகவல்களை வாங்கிக்கிட்டார் நம்ம கொங்கனவர் இதனால் அவருக்கு நாட்டம் எல்லாமே ஆன்மீக உலகத்தில் போகிறது தான் இருந்தது ஆனால் அவருடைய அப்பா அம்மா அவருக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நாட்டமே இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டும் இருந்தார் கொங்கணவர் ஒரு நாள் பாத்திரங்களை விற்றுக்கிட்டு போய்கிட்டு இருந்தார் அப்போது வழியில் ஒரு சன்னியாசி அவருடைய கையை பிடிச்சி இழுத்தார் சன்னியாசி சொன்னார் ஒரு நசுங்கி போன பாத்திரம் இருக்குது அது எதுக்குமே உதவாமல் அப்படியே இருக்குது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் கொங்கணவர் சொன்னார் அந்த பாத்திரத்தை கொடுங்கசாமி மறுபடியும் உருக்கி வார்ப்பெடுத்து அதை புது பாத்திரமாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சன்னியாசி சொன்னார் அந்த பாத்திரமே நீ தான் நீ ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஈடுபடாமல் இல்லத்துலேயும் ஈடுபடாமல் யாருக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாகவே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னார் கொங்கனவர் சொன்னார் சுவாமி நீங்கள் சொல்கிறது சரிதான் எனக்கு ஆன்மீக வாழ்க்கையில் தான் நாட்டம் இருக்குது ஆனால் அதுக்கான காலம் இன்னும் வரலன்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சன்னியாசி சொன்னார் உனக்கான காலம் வந்துருச்சு இப்படியே போனேன்னா அந்த காட்டோட விளிம்பில் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு அவர் தான் உன்னுடைய குரு முதல்ல போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே நம்ம கொங்கணவர் பாத்திரங்களை எல்லாத்தையுமே அந்த இடத்துலையே போட்டுட்டு காட்டோடைய விளிம்புக்கு போனார் அங்கே போகர் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அவர் கொங்கனவராக பார்த்து வா கொங்கனவா உனக்காகத்தான் இவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கொங்கனவர் கேட்டார் சுவாமி என்னை பார்த்து ஏன் கொங்கனவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க என்னுடைய பேர் அது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு போகர் சொன்னார் கொங்கு நாட்டில் இருந்து வந்ததுனால தான் உன்னைய கொங்கனவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இனிமேல் உலகம் உன்னை கொங்கணவன் அப்படின்னு தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னையில் இருந்து எல்லாருமே அவரை கொங்கணவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பித்தாங்க முதல்ல மூலிகை ரகசியங்களை பற்றியும் கல்பவிச்ச மூலிகைகளை பற்றியும் சொல்லி கொடுத்தாரு நம்ம போகர் அதுக்கப்புறம் தியானம் யோகம் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து கடைசியாக ஞானோபதேசம் வழங்கினாரு நம்ம போகர் போகர்கிட்ட இருந்து ஞான ஞானோபதேசம் வாங்கினதுக்கப்புறம் அவர் அகத்தியர்கிட்ட போய் சிஷியனாக சேர்ந்தார் அகத்தியர்கிட்ட சித்த வைத்தியம் அதுக்கப்புறம் சிவனுடைய மந்திரங்கள் இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு அகத்தியர் சொன்னார் நீ எங்கிட்ட கற்றுக்கிட்டதையும் போகர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதையும் விட நீ தவம் இருந்தால் தான் உனக்கு அதிகமான சித்துக்கள் சித்தியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி பல வருஷ தவங்களுக்கு அப்புறம்தான் நம்ம கொங்கணவருக்கு நிறைய சித்த சக்திகள் கிடச்சிது அதுக்கப்புறம்தான் கொங்கணவர் வாசுகியையும் தர்மவியாதனையும் பார்த்தாரு கொங்கணவர் நினச்சாரு நம்ம இன்னுமே கற்றுக்களை இதை விட அதிகமான சக்திகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் யாகம் பண்ண ஆரம்பித்தார் இப்படியே கொங்கணவர் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி ரொம்ப கோபத்தோட வந்தாரு கௌதம ஹரிஷி கௌதம ஹரிஷி கொங்கணவர்கிட்ட சொன்னாரு யாகம் அப்படிங்கறதெல்லாம் மகரிஷிகள் பண்றது அது உலக நன்மைக்காக நீ வந்து உனக்கு சித்த சக்திகள் அதிகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ நீ பண்ண தப்புனால உன்னுடைய சக்திகள் எல்லாத்தையுமே இழந்துருவே அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாரு கௌதம ரிஷி தயவு செய்து என்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு நம்ம கொங்கணவர் கௌதம ரிஷி சொன்னாரு நீ தில்லைக்கு போ உன்னுடைய சாபத்துக்கு அங்கே விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மறைஞ்சு போயிட்டாரு அவரு சொன்னபடி நம்ம கொங்கணவரும் தில்லைக்கு போனாரு கொங்கணவர் தில்லையில் போய் அம்பாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பரசாரர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி அங்கே வந்தாரு அவரு கொங்கணவரை பார்த்து சொன்னாரு வருத்தப்படாத கொங்கனவா உன்னுடைய சாபத்துக்கு விமோச்சனம் நான் தர்றேன் இனிமே உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ போய் யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சும் விட்டுட்டாரு கொங்கனவர் ரெண்டாவது தடவையை யாகத்தை தொடங்கினார் அப்போது அவர் முன்னாடி மறுபடியும் நம்ம கௌதம ரிஷி வந்து நின்னாரு இந்த தடவை உன்னுடைய யாகத்தை நான் தடுக்க போகிறது இல்லை உனக்கு கிடைச்ச சக்திகளை வச்சு மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிட்டாரு கொங்கனவருடைய யாகம் நிறைவேறின உடனே அவருக்கு நிறைய சித்த சக்திகள் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய குளிகைகளும் கிடைச்சிது அந்த குளிகைகளை வச்சு அவரு ஆகாய மார்க்கமா பறந்து போய்கிட்டு இருந்தாரு அப்போ கொங்கணவருக்கு பழையபடி சின்னதா மறுபடியும் ஒரு ஆணவம் கிளம்புச்சு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம கொங்கணவர் திருமழிசை ஆழ்வார சந்திச்சாரு அவர் முன்னாடி தன்னுடைய சித்திகளையும் குளிகைகளையும் பெருமையா பேசினாரு நம்ம கொங்கணவர் ஒரு குளிகையை போட்டு அங்க இருந்த உலோகங்களை எல்லாத்தையும் தங்கமாக மாத்தி காமிச்சாரு நம்ம கொங்கணவர் இதை பார்த்த திருமழிசை ஆழ்வார் சொன்னாரு எனக்கு இந்த குளிகளுடைய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் உடம்புல தேய்ச்சாரு அவர் உடம்புல இருந்த வந்த அழுக்க தூக்கி போட்டாரு அப்பவே உலோகங்கள் எல்லாமே தங்கமாக மாறிடுச்சு உடனே கொங்கணவர் தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட கால விழுந்து மன்னிப்பும் கேட்டாரு இந்த சம்பவத்தோட நம்ம கொங்கணவருக்கு இருந்த ஆணவம் முழுசாவே அழிஞ்சும் போச்சு இப்படியே பலருக்கு நல்ல வைத்தியமும் உபதேசமும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நம்ம கொங்கணவர் அவர் ஒரு நாள் ஒரு காட்டுப்பாதையில் போகும்போது அங்க சில மக்கள் கூட்டமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அது என்னன்னு பார்க்குறக்காக அவர் பக்கத்துல போய் பார்த்தாரு அங்க அப்போ ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருந்தது அந்த பையனை பாம்பு கடித்து அந்த பையன் இறந்தும் போயிருந்தான் அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து சகிக்காத நம்ம கொங்கனவர் அவருடைய உடம்ப மறைச்சு வச்சுட்டு அந்த பையன் உடம்புக்குள்ளே கூடுவிட்டு கூடும் பாஞ்சாரு இறந்து போன அந்த மாப்பிளை எந்திரிச்ச உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த தலைவருக்கு மட்டும் சின்னதா ஒரு சந்தேகம் வந்தது அது எப்படி இறந்து போனால் ஒருத்தர் திரும்பி எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஆளுகளை கூப்பிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கவும் சொன்னார் அவங்க தேடி பார்த்ததில் நம்மளுடைய கொங்கனவருடைய உடல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்க நேராக அந்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க தலைவர் வந்து பார்த்ததுல தெரிஞ்சு போச்சு இது ஒரு சித்தருடைய வேலை அப்படிங்கிற விஷயம் ஒரு சித்தருடைய காய்க உடம்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதனால அந்த உடம்ப அவரு எரிச்சிட்டாரு இதனால நம்ம கொங்கனவரால அந்த உடம்ப விட்டு வெளியே போகவும் முடியல இந்த காரணத்தினால வேற வழியே இல்லாம அந்த மக்களோடைய காட்டுக்குள்ள சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம கொங்கனவர் அதுக்கப்புறம் தன்னுடைய உடம்ப பயிற்சியின் மூலம் மெல்ல மெல்ல காயல்கல்பமா மாத்தினாரு அவர் அந்த உடம்புல இருந்து தான் நிறையா நூல்களை ஏற்றினார் அதுக்கப்புறம் நிறைய சிஷியர்களுக்கு விஷயத்தை சொல்லியும் கொடுத்தாரு கடைசியில் அவர் திருப்பதியில் சமாதியும் அடைஞ்சிட்டாரு அவருடைய யோக சமாதி மேலே தான் இப்போவும் பெருமாளுடைய சிலை இருக்கிறதா நிறையா பேர் நம்புகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ